ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்த வேலை தொடரில் இன்று பாப்தாதா கூறுவதாவது, தந்தையிடம் ஆன்மீக உரையாடல் செய்வதற்கான விதி. இதை பற்றி இன்று பாபா விரிவாக கூறுகிறார். பாபா அமிர்த வேலை கூட எப்படி பாபாவிடம் பேச வேண்டும் என்ற ஆலோசனை அளிக்கிறார். பாபா, நீங்கள் எல்லையில்லாத தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவீர்கள். நீங்கள் தான் எல்லையில்லாத உலக சரித்திரம் பூகோளம் பற்றி கூறுகிறீர்கள். எப்பேற்பட்ட அதிசயமான நாடகம்! நீங்கள் எப்படி வந்து பதிதமானவர்களை பாவனமாக்குகிறீர்கள்? முழு உலகை எப்படி தலைகீழாக மாற்றுகிறீர்கள்? மிகப்பெரிய அதிசயமாகும். எப்படி தந்தைக்கு சிந்தனை வருகிறதோ அவ்வாறே குழந்தைகளுக்கும் வர வேண்டும். எப்படி மனிதர்களின் படகை கரையேற்ற வேண்டும், அல்லது படகோட்டி எப்படி கடக்க வேண்டும்? அதிகாலை எழுந்து மிகவும் அன்புடன் பாபாவிடம் இனிய இனிய விஷயங்கள் பேச வேண்டும். பாபா, நீங்கள் 5000 வருடத்திற்கு பிறகு வந்து சந்தித்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து எங்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறீர்கள். பாபா, நீங்களோ அற்புதம் செய்து விட்டிருக்கிறீர்கள். 21 ஜென்மத்திற்கு ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி நீங்கள் அளிக்கிறீர்கள். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள்! நீங்கள் எங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறீர்கள். நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் படி அவசியம் நடப்போம். நாங்கள் அசுர வழிப்படி நடக்க மாட்டோம். நாங்களோ உங்கள் மீது சமர்ப்பணம் ஆகிவிடுவோம். இனிய பாபா, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் தூய்மையாகி பாரதத்தை நிச்சயமாக தூய்மைப்படுத்துவோம். நாங்கள் உங்களது அறிவுரைப்படி அவசியம் நடப்போம். எந்த ஒரு பாவச்செயலும் செய்ய மாட்டோம். பாபா, உங்களது அற்புதம்தான் என்னே! நாங்கள் உலகத்திற்கே எஜமானர் ஆவோம் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை. நீங்கள் எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்! அதிகாலை எழுந்து தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு மிகவும் அன்புக்குரியவர்! எப்படி இந்த விசித்திர நாடகம் அமைந்துள்ளது! பாபா, நாங்கள் உங்களிடம் ஆஸ்தி அவசியம் எடுப்போம் என்று உங்களிடம் உறுதி அளிக்கிறோம். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள்! உங்கள் நினைவின் மூலம் எங்களது விகர்மம் விநாசம் ஆகும். உங்களிடம் நாங்கள் முழு ஆஸ்தி எடுத்தே தீருவோம். இப்பொழுது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சத்யுக ராஜ்யம் பெறுவோம். பாபா, உங்களை நாங்கள் நிரந்தர நினைவு செய்வோம். பாபா, நாங்கள் உணவு சமைப்போம், உலாவச் செல்வோம், அப்பொழுதும் உங்கள் நினைவில் இருப்போம். நாங்கள் அவசியம் சதோ பிரதானம் ஆக வேண்டும். நாளைக்கே சரீரம் விட்டுவிட்டால் பின் நாம் சதோ பிரதானம் ஆவோமோ இல்லையோ தெரியவில்லை. மரண பயம் இருக்கிறது அல்லவா? பாபா, நாம் உயிருடன் இருந்தே உங்களிடம் ஆஸ்தி அவசியம் எடுப்போம். இவ்வாறு பேசிக்கொண்டே உறுதி எடுத்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசம் ஆகிக்கொண்டே போகும் என்று பாபா நமக்கு கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும்
நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.